சரியான தேன், ஒரு கிலோ வரும். தேன் இருக்கிற பகுதி இந்த பகுதி மட்டுமாக்கா? நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கொம்பு தேன் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொம்பு தேன் வந்து வேப்ப மரத்தில் கட்டியிருக்கு. ரொம்ப நல்லா புதர் மண்டு கிடைக்கிற இடத்துல வந்து நல்ல தேன் வந்து கட்டியிருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பு தேன் நல்ல புதர் மண்டின இடத்துல தான் வந்து கூடு கட்டும். இந்த மேலே பாருங்களேன், நல்லா ஒரு புதர் மண்டி கிடக்குது. ஊனாங்குடி அண்டு கோவக்குடி, அப்புறம் வந்து இது இண்டாமுள்ளுக்குடி, இது எல்லாமே இந்த வேப்ப மரத்தை சுற்றி இருக்கிறதுனால நல்லா தேன் வந்து கூடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு சேஃப்டியான இடமும் கூட. அதைத்தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த தேன் கூட கண்டுபிடிச்சது அக்கா தான். எப்படியோ அக்கா வந்து அவங்களுடைய கழுகுக்கண் பார்வையில் இந்த தேன் கூட கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மலந்தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லோரும் கெஸ் பண்ணணும். அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனித்தோம். கூர்ந்து கவனித்ததுக்கப்புறம் தான் இது வந்து கொம்பு தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சது எங்களுக்கு. ஏன்னா மலந்தேன் மாதிரியே நல்ல பெருசாக வந்து கூடு கட்டியிருந்ததால் நாங்கள் மலந்தேன் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது கொம்பு தேன் அப்படின்ட்டு. அந்த கொம்பு தேனை தான் இப்போ எடுக்கிறதுக்கு சின்ராஸ் வந்து மேலே ஏறிட்டுருக்காப்புல. கிட்டத்தட்ட இந்த கீழேருந்து சும்மா ஒரு ஆள் ஹைட்டு, ஒன்றரை ஆள் ஹைட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்னடா கதவுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, அதாங்க உண்மை. இண்டாமுல்குடி, இந்த இண்டாமுல்குடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி முள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த முள் வந்து குத்துச்சு அப்படின்னா அந்த அப்படியே நம்ம உடம்புல இதை இருந்துக்கும். திருப்பி அந்த முள்ளை தனியாக தான் எடுக்கணும். அதெல்லாம் அதுதான் வந்து கொஞ்சம் சிரமம். இப்போ வந்து பார்த்தீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து தேன் இருக்கிறப்ப இருக்குது இல்லை, அதுதான் வந்து தேனுடைய பகுதி. இப்போ வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல்ல கருப்பாக இருந்துச்சு, இப்போ என்னடா எல்லோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல தேனி வந்து ஃபுல்லாக கூட்டோடு இருந்துச்சு. சின்ரஸ் போய் மேலே போய் அதை வந்து களைச்சி விடவங்காட்டி தேனி எல்லாம் போயிருச்சு. ஸோ அதனால் கூடு மட்டும் தனியாக தெரியுது. அந்த கூடு தான் எல்லோவாக இருக்கிறதுக்கு உண்டான ரீசன். ஆக்சுவலி இது எங்களுக்கு வந்து சேலத்துக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிது. ஸோ அதனால் வந்து தேன் வந்து அழியாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ராஸ் வாயில் வந்து கவ்விட்டு வர்றாப்புல. தேன் எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு தேன் எடுத்துட்டோம். என்னடா எல்லா தேனுமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மைதாங்க, நாங்கள் ஒவ்வொரு தேன் எடுக்கும் போதும் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு நாளைக்கு தேன் எடுக்கும் தொழிலாளர்கள் சர்வசாதாரணமாக 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அவங்க நடந்தே ட்ராவல் பண்ணுவாங்க. தொடர்ந்து இதே போல் 30 நாள் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த தேன் எடுக்கும் தொழிலாளர்கள் வந்து பாரம்பரியமாக வந்து தேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடி விட்டுருச்சு. என்ன கொண்டாடுறது கொஞ்சம் சிரமம் இருக்கு, ஏன்னா கொடியா கிடக்குது. போட்டு பின்னி கிடக்க முடியல. அக்கா ஏறுறாங்க வாங்குறது, தேன் அழியாம இருக்கணும் அப்படிங்கறது தண்ணி. அப்பவே கொஞ்சம் அழிஞ்சிருச்சு தேன் கூட. இன்ஸ்டாகிராமில் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு சேலத்திலிருந்து காயத்ரி மேடம் எனக்கு கொம்புத்தேன் அடையோட வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கொம்புத்தேன் வந்து ஷிப்மெண்ட் பண்ணணும். இதை எடுத்து மறாதனாலே வந்து காயத்ரி மேடம்க்கு நாங்கள் சேலத்துக்கு ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு அதுக்கு அடுத்த நாளே வந்து தேன் வந்து கிடச்சிருச்சு. தேனை வந்து அவங்க வந்து பிரித்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆனாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து தேன் யாருமே கொடுக்க மாட்டேறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டோட வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், நல்ல தேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. நல்ல தேன் தேன்கூட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தேன் வந்து கூட்டோட வேணும் அப்படின்னாலும் அடுக்கு தேனோ, கொம்பு தேனோ, மலை தேனோ, கொசு தேனோ கூட்டோட வந்து கூட நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை பிழிஞ்ச தேன் வேணும் அப்படின்னாலும் பிழிஞ்ச தேன் வந்து இந்தியா ஃபுல்லாக ஷிப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேன் இருக்கிற பகுதி இந்த பகுதி மட்டுமாக்கா? கீழே பூரா ராடு, நீங்கள் அறுத்து வர்றது பூரா ராடு. அந்த ராட்டில் தான் குஞ்சு இருக்கும், பூக்கட்டி இருக்கும். சின்ரஸ் இப்படியே வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 3/4 கிலோ வருமா? ஆனால் சிரமமாக இருந்துச்சு. ஆமாம், வெறும் முள்ளு முள்ளு
வேற என்ன கூட டக்குன்னு எடுத்து மரத்தை ஏறி எடுத்துக்கலாம். அதுல வெறும் முள்ளு இல்லையா? ஆமா ஆமா.